இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நம்மோடு இந்த காலை வேளையில் அவர் பிரசன்னராக இருக்கிறார். வேதத்திலே இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதியை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இன்றைய சூழ்நிலையை பார்க்கும்போது, ஒருவேளை நம்முடைய தொழில் செய்ய முடியாத சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்க முடியாத சூழ்நிலையிலே தடைப்பட்ட காரியத்தோடு இருக்கலாம். சங்கீதம் 9:9 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவராயிருக்கிறார், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். ஒருவேளை இந்த நெருக்கங்களான சூழ்நிலையிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய குடும்பத்தில் என்று ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு என் தேவன் அடைக்கலமும் தஞ்சமும் கேடகமாயிருக்கிறார். எங்களோடு சேர்ந்து இந்த காலை வேளையில் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராயிருக்கிறார். எக்காலம் நமக்கு துணையாயிருக்கிற தேவனை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு சகாயர் நீரையல்லவோ, இக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரையல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரையல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரையல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, வேதையை மறப்பீரோ, வேதையை மறப்பீரோ, இயேசுவே மனம் இறக்கும், இயேசுவே மனம் பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, இக்காலம் துணை அவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், என்னை சொல்லும் நேரம் உயவர் இறைச்சியும், உயவர் இறைச்சியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இக்கற்ற பிள்ளைகளுக்கு நமக்கு அடைக்கலமாயிருக்கிற தேவன் சகாய நீரே அல்லவோ, இக்காலம் துணையவர்க்கு மறந்தாலும் நம்மை மறக்காத இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். என்னை மறந்தாலும் நீரன்னை மறப்பதில்லை, என்னை மறந்தாலும் நீரன்னை மறப்பதில்லை, ஏழையின் ஜபம் கேளும், ஜபம் கேளும், இயேசுவே மனம் இறங்கும். இந்தியாவின் மீது மனம் இறங்கி ஆண்டவரே, மனம் இறங்கி இந்த கொள்ளை வியாதியை நீக்கி போடும் என்று சொல்லி, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம்
தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்க உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உயர்த்தி சொல்வோம். நீரே அல்லவோ தனிமையான எனக்கு சகாயர், நீரே அல்லவோ ஆதரவற்ற எனக்கு சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. எல்லார் சொல்வோ சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. மீண்டுமாக சொல்வோ சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள வார்த்தை சொன்னால் போது நூற்றுக்கதிபதி விசுவாசத்தோடு அவனுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கினீரே. சுகமானே உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு யாருமே இல்லை என்று ஆகாரை போல கண்ணீர் வடிக்கிற உனக்கு சகாயராயிருக்கிற உன்னை அரவணைக்கிற கச்சனமோடு கூட இருக்கிறார். அவரை உயர்த்தி பாடும்போது இயேசுவே சத்தினால் நான் திகைத்து போனே, உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டே, உன் பாசத்தினால் நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உங்களை அரவணைக்கிற ஆண்டவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த காலவேளையில் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரே நீரே எனக்கு தஞ்சம், எனக்கு கேளகமாய் இருக்கிறீரே, உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அவரை உயர்த்துகிற இந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த கலக்கத்தை குறித்து கலங்கி போயிருக்கிற என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற சூழ்நிலையோடு இருக்கிற உனக்கு அவர் அருகில் வந்து உன்னை கேட்டுகிறவராய் இருக்கிறார். உன்னை அரவணைக்கிறவராய், உன்னை பாதுகாக்கிறவராய், உனகோடு கூட இருந்து உன்னை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர், எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, எங்கள் வேதனைகளை மாற்றுகிறவரே. மூடி அவானத்துக்கு நேராக சுகம் தருபவரே, சோத்திரம் இசையா. இந்த காலவேளையில எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே,
காண்கிற ஒரே ஒருவர் உன்னுடைய கண்ணீரை தம்முடைய துருத்தியில வரைந்து வைத்திருக்கிற தேவன். ஸ்தோத்திரம் இயேசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் தேசத்தின் மீது கருணை இறங்கி மனது இறங்கி ஆண்டவரே கூடும். இப்படிப்பட்ட பல்வேறு விதத்தில் பயந்து போய் அங்கே எங்கள் தேசத்தின் மீது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கரம் நீட்டி என்று சொல்வோம். மனதுருகி பருத்தினை கண்களை திறப்பதற்காக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னவரே, இன்றைக்கு எங்களுடைய தேசத்தில் இப்படிப்பட்ட பயத்தோடு திகளோடு இருக்கிற இந்த வியாதி எங்க தேசத்தை விட்டு விரட்டும்படியாக குமாரன் எங்களை விடுதலையாக்கினால் மையாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படியாக அதிசயத்தை செய்ய உம்மால் மட்டும்தான் கூறுமாண்டவரே என்று சொல்லி ஐயா அதிசயம் செய்பவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீரையா, நம்முடைய நோய்களை அவருடைய சிலுவையிலே அவருடைய தலைமைகளாய் நான் குமணமானோம் என்ற வார்த்தையின் படியாக சுமந்து விசுவாசத்தோடு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே, எங்கள் தேசத்தின் மீது இறங்க ஆண்டவரே தேசத்தை பூரண ஆண்டவரே இந்த கொள்ளை வியாதியிலிருந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிற இந்த கொரோனா வைரஸிலிருந்து தேசத்தை மீட்டு ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எல்லா குடும்பங்களிலும் இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பூரண சந்தோஷம் சமாதானம் சுக வாழ்வை கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய அரவணைப்பின் கரத்துக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.